டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு, அதனுடைய ஆனுவல் பிளானர், அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட ஆனுவல் பிளானர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பழைய ஆனுவல் பிளானர்லேருந்து என்னெல்லாம் திருத்துவாங்க அப்படின்ற தகவல்களை பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஜனவரி மாதத்தில் ரிலீஸ் ஆகும், 4000 வேகண்ட் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. அடுத்து வந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், இது வந்து 23 வேகண்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே போல் செகண்டரி கிரேட் டீச்சர் SGT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மார்ச் மாதத்தில் வரும்னு சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ வரைக்கும் வரலை. ஆனால் மார்ச்சில் சொல்லும்போதே உங்களுக்கு 6500 போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க. இது மினிமம் 9000 10000 வேக்கண்ட் வந்து வர்றதுக்கு ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா BD அசிஸ்டன்ட், இது வந்து 3500 போஸ்டிங் சொல்கிறாங்க. இது வந்து 5000 போஸ்டிங் வந்து ஃபில்லப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து லெக்சரர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், ஸோ இதுக்கு வந்து அப்டேட் அப்படின்றது கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் டிலே ஆகும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்து லா காலேஜ் சேம் அதே தான். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் PG அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து 267 போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மினிமம் 1000 நபர்களை ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, இன்னும் ஆகஸ்ட் வரலை. இருந்தாலுமே கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் உங்களுக்கு ஒரு 1000 போஸ்டிங் அப்படின்றது ஃபில்லப் ஆகும். இங்கே சொல்லியிருக்காங்களே ஒரு 15149 வேக்கண்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இது வந்து 15000 இருக்காது, மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20000 நபர்களையாவது ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் அவங்க இந்த 2023 இது எல்லாத்தையுமே முடித்தாங்க அப்படின்னா 20000 நபர்களை உள்ளே எடுத்துருவாங்க. பட் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ மேபி 24 ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 20000 25000 நபர்களை ஃபுல்லாக பண்ணிடுவாங்க 24 முடிகிறதுக்குள்ளேயே. ஸோ அதனால் பிஎட் படிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டினியூவாக இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கடுத்து இப்போ BO நோட்டிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா PGTRB நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக அடுத்தடுத்த கட்டங்களாக ஒரு எக்ஸாமாக நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் கவலையப்படுத்தவில்ல, கண்டிப்பாக நிறைய வேக்கண்ட் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.